விருதுநகர் மாவட்டத்தில் கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் 2 நாட்களுக்கு நடைபெற்றது. பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெற்றனர். தங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கல்வி தகுதிக்கேற்ப வேலைகளை பெறுவதற்கு ஏதுவாக கல்லூரி நிர்வாகங்கள் கேம்பஸ் இன்டர்வியூக்களை நடத்தும் கலாச்சாரம் இருந்து வந்தது. தற்போது அந்த கலாச்சாரம் சற்றே பரிணாமம் அடைந்து தங்கள் கல்லூரி மட்டுமல்லாமல் பல கல்லூரி மாணவர்களும் பயன்பெறும் வகையிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தும் வழக்கம் அதிகரித்துள்ளது. இத்தகைய முகாம் ஒன்று விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டியில் உள்ள ரெங்கநாயகி வரதராஜ் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்த ரிலையன்ஸ், யுரேகா, ஃபோர்ப்ஸ், ஜெயராஜ் குரூப், ஷார்ப், அகரம் சர்வீஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டன. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த முகாமில் 1400 மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றனர். இந்த மாதிரி கேம்பஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் இந்த மாதிரி காலேஜஸ் நடத்துறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு தனியாக போய் நடத்தாம போய் அட்டன் பண்ணாம இங்கே மொத்தமாக ஒரே இடத்துல 10 கம்பெனி வருதுன்னா அது வந்து அவங்களுக்கு தேவையான கம்பெனி அவங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பெனிஃபிட் இருக்குது. எல்லா கம்பெனிஸும் ஒரே காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துறதுனால வேலை தேடி வெளியில் போக வேண்டிய பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது எங்களுக்கு. எங்கள் காலேஜில் இதுக்காக ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நம்புகிறோம். எல்லாருக்குமே ஆர்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டாகவும் ஒரு ரேராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பிஇ படிக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஹெச்ஆர் அண்ட் குரூப் டிஸ்கஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முகாமில் கலந்து கொள்ள வெளியூர்களில் இருந்து வந்திருந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது நிறுவனம் குறித்த விவரங்களை மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறி அதற்கு பின்னரே நேர்காணலை நடத்தினர். வாய்மொழி தேர்வு, உரையாடல், துறை சார்ந்த அறிவு ஆகியவற்றை சோதிக்கும் விதத்தில் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்கள் பணிகளை சிறப்பாக செய்ய தேவையான பயிற்சிகளையும் வழங்குவதாக தெரிவிக்கின்றனர் நிறுவன நிர்வாகிகள். முதல் வருஷத்துல இருந்தே அவங்க கல்லூரி ஜாயின் பண்ண முதல் நாள்ல இருந்தே நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறோம். அவங்க என்னென்ன திறன் இருக்கு, அதை எப்படி வளர்த்துக்கணும், அதற்கு என்னென்ன ப்ரோக்ராம் நாங்க பண்ணணும் அப்படிங்கறத வந்து நாங்க ரொம்பவே உறுதியா இருக்கோம். இதனால வந்து நம்ம பகுதியில் இருக்கிற மாணவர்கள் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிற மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிறவங்க, அதுக்கப்புறமா பாலிடெக்னிக்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பயன்பாடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நாங்கள் என்ஷூர் பண்றோம் இந்த முகாம் மூலமா. நிறுவனங்கள் தங்களது கல்வி நிறுவனங்களுக்கே வந்து வேலைவாய்ப்பை அளித்தது சிறப்பான அணுகுமுறை என்கின்றனர் மாணவர்கள். தகுதி திறமைக்கேற்ப வேலையில் சேர வாய்ப்பளிக்கும் இத்தகைய திட்டங்கள் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே கிராமப்புற மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விருதுநகர் செய்தியாளர் ராஜேந்திரன் மற்றும் ரமேஷ்குமாருடன் கலாநிதி. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது உள்ளிட்ட வேலைவாய்ப்பு தகவல்களை இன்றைய கற்றப்பின் பகுதியில் பார்க்க உள்ளோம். சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் பல்வேறு பிரிவுகளில் 221 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிகளில் சேர விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் அலுவலக மற்றும் நிர்வாக ரீதியிலான காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படை, குறுகிய கால பணி மற்றும் நிரந்தர பணி வகையிலானவை. தேர்வு செய்யப்படுவோர் தில்லி அல்லது சிபிஎஸ்இயின் பிராந்திய அலுவலகங்களில் பணியில் அமர்த்தப்படுவர். செயலாளர், பிராந்திய இயக்குநர், உதவி பேராசிரியர், இணை இயக்குநர், உதவி மக்கள் தொடர்பு அலுவலர், உதவியாளர், கணக்கர், இளநிலை கணினி உதவியாளர் உள்ளிட்ட வேறுபட்ட பிரிவுகளில் பல்வேறு காலி பணியிடங்களில் சேர விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களை www.cbse.nic.in என்ற இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். மத்திய இடைநிலை கல்வி வாரிய அலுவலகங்களில் தற்காலிக மற்றும் நிரந்தர பணிகளுக்கு பல்வேறு காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் முறைகள் மற்றும் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் குறித்து இப்போது பார்ப்போம். தேர்ந்தெடுக்கப்படும் பணிக்கு ஏற்ப அதிகபட்ச வயது வரம்பு 56 வயது வரை வேறுபட்ட நிலைகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு விதிமுறைகளின்படி இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும்.
உதவி இயக்குநர், உதவி பேராசிரியர், மூத்த கணக்காளர், செயல் உதவியாளர், கணக்காளர், இளநிலை கணக்காளர், இளநிலை பார்வையாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, எழுத்து தேர்வு மற்றும் திறனறி சோதனைகளில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் பொது பிரிவைச் சேர்ந்த ஆண்கள் விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க 13ஆம் தேதி கடைசி நாள். பணிக்கான அடிப்படை கல்வி தகுதி, ஊதியம், பணிக்காலம் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுக்கு www.cbse.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஹரியானாவில் உள்ள டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டில் சயின்டிஸ்ட் மற்றும் சீனியர் சயின்டிஸ்ட் காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிகளில் சேர விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். தேர்வு செய்யப்படுபவர்கள் HIV தடுப்பு மருந்து வடிவமைப்பு திட்டத்தின் கீழ் பணியில் அமர்த்தப்படுவர். எய்ட்ஸ் நோய் தடுப்பு குறித்த ஆய்வுகளை துரிதப்படுத்தவும் மேம்படுத்தவும் அமெரிக்க அரசு திட்டமிட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இத்தகைய ஒரு ஒப்பந்தம் டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் மற்றும் இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிஷியேட்டிவ் ஆகிய அமைப்புகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விஞ்ஞானிகளாக பணிபுரிய தேவையான அடிப்படை கல்வி தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் www.thstri.res.in என்ற இணையதளத்தில் கிடைக்கும். விண்ணப்பங்கள் மற்றும் விவரக்குறிப்புகளை hvtr@thstri.res.in என்ற மின் அஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். விண்ணப்பங்களை அனுப்ப 13ஆம் தேதி கடைசி நாள். தேவையான அளவு பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி வரை பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பணி அமர்த்தல் நடைபெறும். அந்த செய்தியோடு இன்றைய கற்க கசடர நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.